அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சாம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன், சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தோட நிறுவனர் மற்றும் தலைவர். சட்ட விழிப்புணர்வு இயக்கம் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்ன நோக்கத்திற்காக இந்த இயக்கம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சிறு விளக்கம் தான் இந்த வீடியோ. எங்கே வந்து நீதி மறுக்கப்படுகிறதோ, எங்கே சட்டம் மறுக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் நம்ம சட்ட விழிப்புணர்வு இயக்கம் வந்து குரல் கொடுக்கும். அதாவது அது ஒரு என்ன விஷயம்னு உங்களுக்கு புரியல. ஒரு இடத்துல போகிறீங்க, உங்களுக்கான உரிமை அங்கே மறுக்கப்படும். சில நேரத்தில் ஒரு அரசு அலுவலகங்களில் போகிறீங்க, இல்லைன்னா ஒரு தனிநபர் பிரச்சனைக்காக போகிறீங்க, இல்லை பொதுநபர் பிரச்சனைக்காக போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம், இதை வந்து எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சட்ட விழிப்புணர்வு இயக்கம் அதுக்காக பொதுமக்களின் குரலாய் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் தான் சட்ட விழிப்புணர்வு இயக்கம். இந்த இயக்கம் வந்து ஒரு சமூகம் சார்ந்த பணிகளை முன்னெடுக்கும். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பொது பிரச்சனை, ஒரு சாக்கடையில் பிரச்சனை, இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து லஞ்சம் கேட்குறாங்க, இன்னொரு இடத்துல வந்து வேற ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை சட்டபூர்வமாக லீகலாக எப்படி அதை அணுகணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும். இந்த இயக்கத்தில் அரசியல் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எந்த ஒரு ஜாதிக்கோ எந்த ஒரு மதத்திற்கோ அப்பாற்பட்டு இயங்கக்கூடியதான் சட்ட விழிப்புணர்வு இயக்கம். இந்த சட்ட விழிப்புணர்வு இயக்கம் எந்த ஒரு அரசியல் சார்ந்தும் இயங்காது, எந்த ஒரு ஜாதி சார்ந்தும் இயங்காது, எந்த ஒரு மதம் சார்ந்தும் இயங்காது என்பதை ஆணித்தரமாக தெள்ள தெளிவாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு, நிறைய மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி பசுமை, அதாவது இன்றைக்கி கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நிறைய மரங்கள் இல்லாமைக்கு தான். இயற்கை வளங்கள் நிறைய இடங்களில் அழிக்கப்பட்டிருக்கு. இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கி நம்ம சட்ட விழிப்புணர்வு இயக்கம் செய்யும். சென்னை சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மரங்கள் வந்து ரொம்ப குறைவு, நிறைய ஏரிகள் இருக்குது, நிறைய குளங்கள், இந்த மாதிரிலாம் இப்போ வந்து செம்மைப்படுத்திட்டு வராங்க அரசாங்கம். எவ்வளவு மரங்கள் நடுறோமோ அவ்வளோ தூரம் காற்று சுத்திகரிக்கப்படும். நல்ல காற்றை அடுத்த தலைமுறையினர் சுவாசிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி மரம் நட்டு அதை வளர்த்து அதை பேணி பாதுகாக்கணும். இந்த வேலையை சட்ட விழிப்புணர்வு இயக்கம் தெளிவாக செய்யும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை தொடர்ந்து நம்ம முன்னெடுப்போம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழை குழந்தைகள் படிக்க வசதி இல்லாமல் இருக்காங்க. ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை காலேஜாக இருக்கட்டும், இன்றைக்கி இலவச கல்வி இருக்கிறதுனால, அரசு பள்ளிகள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு 12ஆம் வகுப்பு வரை படிப்பதற்கான எல்லா வசதிகளும் அரசாங்கம் செய்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே போகிறது ஒரு வழிகாட்டுதல் இருக்காது. சிலவங்களுக்கு என்ன படித்தா முன்னுக்கு போகலாம், என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் இருக்காது. இந்த வழிகாட்டுதல்களில் நாங்கள் வந்து சட்ட விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக நம்ம செய்வோம் அப்படிங்கிறதும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி படிக்க வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்கள படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இதை வந்து பொதுமக்களின் உதவியோடு, அதாவது கொஞ்சம் வசதியானவங்ககிட்டருந்து கொஞ்சம் பணம் பெற்று அந்த பணத்தை வச்சு ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு, ஏழை குழந்தைகள் கல்வி உதவி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் அதை பயன்படுத்தோம் அப்படிங்கிறதும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏழை எளிய குழந்தைகளுக்கான கல்வி உறுதிப்படுத்தப்பட வேண்டும், மருத்துவ வசதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இது போன்ற விஷயங்களுக்கு சட்ட விழிப்புணர்வு இயக்கம் குரல் கொடுக்கும், உங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து பாதுகாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தமிழர் கலைகள், அதாவது இன்றைக்கி தமிழர் பாரம்பரிய கலைகள் நிறைய அழிஞ்சிட்டு வருது. தமிழ் மரபு, நம்ம வரலாறு அப்படிங்கிறது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறு. ஆனால் இன்றைக்கி தமிழர் கலைகளாக இருக்கட்டும், தமிழர் பண்பாடாக இருக்கட்டும், ஒரு விஷயம் அழிஞ்சிட்டு இருக்கு. இதை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை சட்ட விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கும். இன்றைக்கி இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் நிறைய போதைக்கு அடிமையாயிட்டு வராங்க. அந்த போதையிலிருந்து நம்ம மீட்டெடுக்கப்பதற்கான வேலைகளை சட்ட விழிப்புணர்வு இயக்கம் செய்யும். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் சட்ட விழிப்புணர்வு இயக்கம் செய்யும். பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, இது போன்ற செயல்களும் சட்ட விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கும் என்பதில் நாங்கள் உறுதியளிக்கிறோம். ஊழலற்ற சமுதாயம் படைப்போம், ஜாதி மதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தோட நோக்கங்கள் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமாக இன்னும் மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான தகவல்கள் தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக உறுப்பினர்கள், நிர்வாகிகள் தேர்வு செய்துட்ருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களில் யாருக்கு விருப்பம் இருக்கோ, தன்னார்வ தொண்டர்களாக இருக்கலாம், சமூக அமைப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், சமூக பணிகள் செய்ய ஆர்வமுள்ள நபர்களாக இருக்கலாம், நீங்கள் யார் இந்த இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்ற விரும்பினாலும்
நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னோடய அலுவலக தொலைபேசி எண்ணும் நான் இதில் கொடுக்குறேன். அலுவலக எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மெம்பர்ஷிப் ஃபார்மை வந்து வாங்கி ஃபில் பண்ணி நிரப்பி கொடுக்கலாம். நமது இயக்கத்தில் உறுப்பினராக சேர்வதற்கான உறுப்பினர் கட்டணம் அப்படிங்கிறது 200 ரூபா, 200 ரூபீஸ். இதை பே பண்ணி நீங்கள் வந்து சங்கத்தின் பேரில் டிடியாக நீங்கள் பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் பே அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது தகவல் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு நாங்கள் விளக்கம் சொல்கிறோம். வாருங்கள், சமூக பணிகளை இணைந்தே முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம்.